உலகின் மகிழ்ச்சியான நாடாக ஃபின்லாந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக முதலிடம் வகித்து வருகிறது. அதை பற்றி தான் இந்த சிறிய காணொலி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். உலகின் மகிழ்ச்சியான நாடாக ஃபின்லாந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக முதலிடம் வகித்து வருகின்ற வேளையில் இந்தியாவுக்கு 136ஆம் இடம் கிடைத்துள்ளது. பாகிஸ்தான் 103ஆம் இடத்தில் உள்ளது. உலகம் முழுவதும் நிகழும் இனவாதம், மதவாதம், நிறவாதம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இவற்றால் வெறுப்பு படர்ந்து ஆங்காங்கே போர்களும் சண்டைகளும் நடந்து வருகின்றன. பெருந்தொற்றுக்கு பின்னர் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் 2022ஆம் ஆண்டுக்கான மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் உலக மகிழ்ச்சி தினமான மார்ச் 20ஆம் தேதியை ஒட்டி சில தினங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியல் கடந்த 10 ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டியலை ஐநா வெளியிடுகிறது. மகிழ்ச்சியான நாடு என்ற தேர்வு தனிநபர் வருமானம், பிற மனிதர்கள் மீதான நம்பிக்கை, சமூக ஆதரவு, ஆரோக்கியமான ஆயுட்காலம் இவற்றை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் தற்போது வெளியாகியுள்ள 146 நாடுகள் கொண்ட பட்டியலில் ஃபின்லாந்துக்கு முதலிடம் உள்ளது. ஃபின்லாந்து கடந்த 5 வருடமாகவே இப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதல் 10 இடத்தில் உள்ள நாடுகள் முதலாவதாக ஃபின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், லக்சம்பர்க், ஸ்வீடன், நார்வே, இஸ்ரேல் மற்றும் நியூசிலாந்து. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எப்போதும் பின்னடைவையை சந்தித்து வருகிறது. இம்முறை வெளியிடப்பட்ட பட்டியலில் இந்தியாவுக்கு 136ஆவது இடம் கிடைத்துள்ளது. பாகிஸ்தான் 121ஆம் இடத்தில் உள்ளது. தாலிபான் ஆட்சியில் கீழ் வந்துள்ள ஆப்கானிஸ்தான் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. இந்த காணொலி பார்த்தமைக்கு மிக்க நன்றி.